அனைவருக்கும் வணக்கம். நான் தன்மரசி பாலமுருகன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வழிபாட்டை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். ஆமாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அதிபதியாக இருக்கிறது வந்து நம்மளுடைய முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு மூன்று நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, வார வழிபாடுனா நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம், நட்சத்திர வழிபாடுனா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு எடுத்துக்கலாம், திதி வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஷஷ்டி அன்னைக்கு எடுத்துக்கலாம். இந்த முருகர் வழிபாடை நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடை நம்ம பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் நம்ம முருகர் பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்யும்போது நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கிறது. நமக்கு வெற்றிலை தீபம் மட்டும் தனியாக ஏற்றினாலே அதனால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே இருக்கும். நம்ம நினைத்த காரியங்களை நம்மளுக்கு கை கூடி வரும். அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வேண்டிக் கொண்டு இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றி வழிபடும் போது முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், இல்லை சொந்த இடம் வாங்கி அதில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதற்காக நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறையை நம்ம வந்து பின்பற்றலாம். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பூமிக்காரகன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது, மங்களக்காரகன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. எனவே இந்த வழிபாடை நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யும் பட்சத்தில், நீங்கள் வந்து இடம் வாங்கணும்னு விரும்புகிறீங்களோ, இல்லை இடம் வாங்கிட்டீங்க ஆனால் வந்து அதில் வீடு கட்டுறது எனக்கு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களால் இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்ட முடியல, ஸோ நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்த விற்றுட்டு அதில் வர பணத்தில் தான் நாங்கள் இன்னொரு வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்த விற்கவே முடியல அப்படின்னு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இடம் வாங்கிறது இடம் விற்கிறது அப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த வழிபாடை செவ்வாய்க்கிழமை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யலாம். வெற்றிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வெற்றியை தரக்கூடியது தான் வெற்றிலை. நீங்கள் வெற்றிலையை பிரித்து பார்த்தீங்கன்னா வெற்றி பிளஸ் இலை அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த வெற்றிலை இல்லாத எந்த ஒரு விசேஷங்களும் நம்ம செய்ய முடியாது. நிறைய பேர் வந்து மாவிலையை எப்படி தோரணம் கட்டி வாசலில் தொங்க விடுவாங்களோ அதே மாதிரி வெற்றிலையையும் ஒன்று ஒன்றா கட்டி வந்து வாசலில் நிலைவாசலில் தொங்க விடுவாங்க. ஏன்னா வெற்றிலைக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்குது. ஏன்னா மற்ற செடிகள் மாதிரி இல்லாமல் வெற்றிலையில் வந்து ஒரு காயோ கனியோ எதுவுமே வராது, அதுக்குன்னு ஒரு தனி சிறப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வெற்றிலையை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தேவியார் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் வெற்றிலை யாரோட அம்சமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியும் நாராயண பெருமானியும் வந்து குறிப்பிடுற மாதிரி தான் அந்த வெற்றிலையே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாடை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் முருகப்பெருமான் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு, இல்லை விக்கிரகங்கள் சின்ன அளவிலையோ பெரிய அளவிலோ இருந்தாலும் சரி அதை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர்கள்லாம் சாத்திட்டு அவங்க முருகருக்கு முன்னாடி நீங்கள் இதை மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனமுருக வேண்டிக்கிட்டாலே போதும், நீங்கள் நினச்சது நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள், முருக பெருமானுக்கு உரிய பாடல்கள், கந்த சிருஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், அதை மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து பாடலாம். அவருக்கு ஒரு நெய்வேத்தியம், சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் வச்சா, ஒரு பழம் வச்சா போடும், இல்லைனா நீங்கள் பால், இல்லை கற்கண்டு, காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், அதை மாதிரி நீங்கள் வச்சு 9 வாரங்கள் நீங்கள் இதை வந்து செய்யலாம். நடுவில் ஒரு வாரம் விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அடுத்த ஒரு வாரத்தை வந்து நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வெற்றிலை வந்து ஏன் நம்ம அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அதில் நல்லெண்ணெய் விட்டு அந்த வெற்றிலை காம்பை அந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஏற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுடைய மன ஆற்றலை வந்து அதிகப்படுத்தும். அந்த நம்மளுக்கு எந்த ஆசை நிறைவேற வேண்டுமோ அதில் வந்து குறிப்பாக நம்மளுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்தி அது வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி வச்சிடும். அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய ஆறான்னு சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆறா நம்மளை சுற்றி இருக்கும். அந்த ஆறா பவரை வந்து அதிகப்படுத்தும். அந்த வெற்றிலை வந்து கீழே இருக்கக்கூடிய வெற்றிலையும் அந்த சூட்டில் சூடு ஆகி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமானது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு
அது உதவி செய்யும். நீங்க முருகருக்கு மட்டும்தான் இந்த வெற்றிலை தீபம் ஏத்தணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்க வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு கூட நீங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்தலாம். சில பேர் வந்து தொடர்ந்து 21 நாட்கள் ஏத்துவாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்து நிறைவேற்றணும் அப்படின்னா. நீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய அந்த நாளில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வந்து சொந்த வீடு கட்டுறது, இல்லை நிலம் வாங்கிறது விற்கிறது, பிளாட் வாங்கிறது விற்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சீக்கிரமாக வந்து சரியாயிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். இப்போ வாங்க நம்ம எப்படி அதை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு முருகர் படமோ இல்லை இதை மாதிரி ஒரு சிலையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் சிலைக்கு வச்சுட்டு அழகாக பூ போட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவையானது நம்மளுக்கு 6 வெற்றிலை, அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பு வந்து நல்லா இப்படி இருக்கணும். வெற்றிலையில் வந்து எதாவது கோடு கிழிசல் அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த 6 வெற்றிலையோட நுனியிலையும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு எல்லா வெற்றிலை நுனியிலையும். இப்போ வந்து நம்ம இந்த காம்பை வந்து எடுத்துடணும். அதாவது இந்த வெற்றிலை வந்து சேதப்படுத்தாமல் இந்த காம்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை மாதிரி தட்டிலையும் இந்த 6 வெற்றிலையை வைக்கலாம். இல்லை உங்களுக்கு மனை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மனையிலையும் இந்த 6 வெற்றிலையை வைக்கலாம். பொதுவாகவே இந்த சாமி சிலைகள் எந்த திசையை நோக்கி இருக்கணும்னா கிழக்கு நோக்கி இருக்கலாம் அல்லது வடக்கு நோக்கி இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ 6 வெற்றிலையும் நான் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த தாம்பலத்தில் மேலே வச்சிருக்கிறேன். நடுவில் வந்து ஒரு அகல் வச்சிடுங்க. இந்த அகல் வந்து 6 வெற்றிலையும் மேலே தொடுற மாதிரி இருக்கணும். இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் விசிறி மாதிரி அழகாக இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த அகல் வந்து அதை தொடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 3 வெற்றிலையும் வைக்கலாம், 5 வெற்றிலையும் வைக்கலாம். ஆனால் முருக கடவுளுக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது 6 ஏற்றுறது தான் நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமை நம்ம செய்யும் போது 6 எண்ணிக்கையில் நீங்கள் ஏற்றுறது தான் நல்லது. இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு ஏற்றுறதும் ரொம்ப நல்லது. நான் அந்த 6 வெற்றிலையோட காம்பையும் இங்கே நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் விட்டுட்டு இல்லை நெய் விட்டுட்டு நம்ம இதையும் இதில் போட்டு அதுக்கப்புறம் ஏத்தனாதான் அந்த நறுமணம் வந்து நம்மளுக்கு ஒரு விதமான மன ஆற்றலை வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கான பழங்கள் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு. இப்போ வந்து நான் இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட இதில் விட்டு விளக்க ஏற்றலாம். நம்ம திரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இதோட காம்பு இருக்குது இல்லையா, இதை வந்து எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து எண்ணெயில் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தீபத்தை ஏற்றிடலாம். இப்போ நம்ம தீபமும் ஏற்றியாச்சு. இது எந்த திசையில் வைக்கணும்னா நீங்கள் வடக்கு திசையை இல்லை கிழக்கு திசையில் சாமி வச்சிங்கன்னா தீபமும் அந்த கிழக்கு திசையோ இல்லை வடக்கு திசையோ பார்த்து தான் இருக்கணும். இந்த நுனி வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 6 மணிக்கு ஏற்றி வைக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் தீபம் வந்து எரியலாம். நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்களும் அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் உட்கார்ந்து நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா தான் இப்போ இந்த தீபத்திலேருந்து இந்த வெற்றிலையும் சூடாகும், இந்த காம்பும் சூடாகி அதிலிருந்து ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கும் போது தான் நம்மளுடைய அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அது வந்து பரிபூரணமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ இந்த வெற்றிலையை மறுநாளுக்கு நீங்கள் காலையில் இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். இது எங்கே போடணும்னா நீங்கள் வந்து மண்ணில் போட்டுட்டுறது தான் நல்லது. இதை வந்து வீட்டில் காய விடாதீங்க. இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தி மண் தொட்டியில் போட்டுடலாம். அதுதான் நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து 9 வாரங்கள் பண்ணலாம், இல்லை தொடர்ந்து 21 நாட்கள் பண்ணலாம். நீங்கள் அடுத்த வாரம் பண்ணும்போது இதே அகல பயன்படுத்திக்கலாம். ஆனால் வேற திரி போட்டு நீங்கள் ஏற்றணும். அன்னைக்கு நீங்கள் புது வெற்றிலையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இதை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பிடித்த முருகர் பாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பாடலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம நிலப்பிரச்சனைகள் பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.